ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேளையிலே உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். புதன்கிழமை சுகமாய் க்ஷேமமாய் ஆசீர்வாதமாய் காணப்பட தேவனாகிய கர்த்தர் நம் அனைவருக்கும் கிருபை தருவாராக. ரோமர் 8ஆம் அதிகாரத்திலிருந்து எத்தனையோ முறை நிறைய வசனங்களை வாசித்து நாம் கேட்டிருக்கிறோம். இந்த கால வேளையிலே திரும்ப 8ஆம் அதிகாரத்தின் 39ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை நான் வாசிக்கிறேன். வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். ஆண்டவரிடத்தில் நாம் கூறுகிற அன்பு எப்படிப்பட்ட அன்பு? ஆசீர்வாதத்துக்கான அன்பா, சுகத்துக்கான அன்பா, வேலை, பயணங்கள், வியாபாரம், இதிலெல்லாம் வெற்றி, இதற்கான அன்பா? இல்லை. ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் எப்படி அன்பு கூறணும் என்று சொன்னால் 35ஆம் வசனத்திலிருந்து சொல்ல நான் விரும்புகிறேன். உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி ஏற்பட்டாலும். அப்புறம் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? Who can separate me from the love of God? அவன் சொல்லி வரிசையா நிறைய காரியங்கள் சொல்றாங்க. உபத்திரவமோ இதெல்லாம் நம்மகிட்ட இருக்கு, உபத்திரவம் நமக்கு இருக்கு, வியாகுலம் இருக்கு, துன்பம் இருக்கு, பசி இருக்கு, நிர்வாணம் இருக்கு, நாசமோசம், பட்டயம், மரணம், ஜீவன், தேவதூதர்கள், அதிகாரங்கள், வல்லமைகள், நிகழ்காரியங்கள், வருங்காரியங்கள், உயர்வு, தாழ்வு, இத்தனை காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்கிறோம், தினசரி அனுபவிக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இட் இஸ் நாட் a bed of roses. எல்லாம் ஆண்டவருக்குள்ள வந்துட்டோமா இனி கஷ்டமே கிடையாது, பாரமே கிடையாது, எல்லாம் செழிப்பு தான், செழிப்பு தான், செழிப்பு தான் கிடையாது. செழிப்பு இருக்கு. அந்த செழிப்பு எப்போ வரும் தெரியுமா? கர்த்தர் மேல் உள்ள அன்பு, எந்த சூழலிலும் அவரிடத்தில் நாம் காண்பிக்கிற அன்பு. இங்கே சொல்லியிருக்கிறது உமது நிமித்தம் எந்நேரமும், எனி டைம். ஆனால் இவை எல்லாவற்றிலையும் எந்த காரியம் வந்தாலும், in all the perils that you and I face, in all the challenges that come against us, God is so gracious. இவை எல்லாவற்றிலையும் நாம் நம்மிடத்தில் அன்பு கூறுகிற கர்த்தராலே முற்றிலும் ஜெயம் கொடுக்கிறோம். சோ அவர் நம்மகிட்ட அன்பு கூறுறார். எதுக்காக? முற்றிலும் ஜெயம் கொள்ளத்தக்கதான அளவுக்கு நம்மை நடத்தத்தக்கதாக அந்த அளவுக்கு அவர் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறார். எல்லாவற்றிலையும் நாம் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்கிறோம். அதுக்கு பிறகு என்ன சொல்றாருன்னு கேட்டா, இப்படி அவர் நம்மிடத்தில் அன்பு கூறுது, இவர் இப்படி நமக்கு முற்றிலும் ஜெயம் கொள்ள உதவி செய்திருக்கிற இந்த கர்த்தரிடத்திலிருந்து, கர்த்தராகிய இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை எதுவும் பிரிக்காது என்று நிச்சயித்திருக்கிறேன். அவர் அன்பு பாராட்டி நம்மை ஜெயத்திலே வழி நடத்துகிறார். நாம் அவரிடத்தில் அன்பு பாராட்டி அந்த அன்பை விட்டு பிரிக்காமல் காத்துக்கொள்ள நிச்சயித்திருக்கிறேன் என்கிற ஒரு வல்லமையான வார்த்தையை செலுத்த தேவன் கிருபை செய்வராக. பரிசுத்த பிதாவே, வல்ல தேவனே, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் இந்த காலவேளையில நாங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் என்கிற நிச்சயத்தை எங்களுக்கு தந்திருக்கிறதுனால, தேவனுடைய அன்பை விட்டு எந்த காரியமும் எங்களை பிரிக்காது என்கிற நிச்சயத்தை இந்த காலையிலே உங்களுடைய வார்த்தை கொண்டு எங்களுக்கு தந்ததற்காய் ஸ்தோத்திரம். கேட்டது மட்டுமல்ல, அதில் நிலைத்திருக்க முன்னேற எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிள்ளைகளே, முற்றிலும் ஜெயம் கொள்ளணுமானா நிறைய சேலஞ்சஸ் இருக்கணும். அத்தனை சேலஞ்சையும் ஜெயிக்கணுமானா நம்மிடத்தில் அன்பு கூறுகிற ஒரு ஆளே தான் அந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்ளும். அந்த ஜெயத்தை பெற்றுக்கொண்டவர்கள் அவரிடத்தில் அன்பு கூறுகிறதை, அவரோடு உள்ள அன்பை எதுவும் பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருப்பார்கள். God bless you this morning abundantly again and again and again and again. Amen.